தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக பஸ்களில் பெண்களுக்கு இலவச பயண சேவை திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் பயன்கள் குறித்து மாநில திட்டக்குழு சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் மாத சேமிப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவு மிச்சம் ஏற்படுவதாக பெண்கள் கூறினர். மாதந்தோறும் சராசரியாக ரூபாய் 888 என்ற அளவில் சேமிப்பு ஏற்படுகிறது என தெரிய வந்தது. தமிழகத்தில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்கும் பணியில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக மின்சார வாரியமும் சிறப்பு முகாம்களை நடத்துவதற்கு முடிவு செய்துள்ளது. நாளை முதல் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாகவும் இந்த முகாம்கள் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். இந்திய குடியரசு தினம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பது வழக்கம். இந்த நிலையில் இந்தியாவின் 74வது குடியரசு தின விழா 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதில் சிறப்பு விருந்தினராக எகிப்து அதிபர் அப்தல் பதாப் அல் சிகி பங்கேற்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று 95வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் டிசம்பர் 1ஆம் தேதி இந்தியா சக்தி வாய்ந்த குழுவான G20யின் தலைவர் பதவியை ஏற்கும். இந்த பொறுப்பு இந்தியாவுக்கு வந்திருப்பது சிறப்பு வாய்ந்தது. வரும் நாட்களில் G20 தொடர்புடைய பல நிகழ்ச்சிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பாடு செய்யப்படும் என்றார். இத்தாலி நாட்டின் ஈஷியா தீவிலுள்ள காசா மிச்சியோலா நகரில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி வருகிறது. கனமழையை தொடர்ந்து நேற்று அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. வீடுகள் உட்பட பல கட்டிடங்கள் மண்ணில் புதைந்தன. உடனடியாக அங்கு மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இடுபாடுகளில் இருந்து 8 சடலங்களை மீட்டனர். மாயமானவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழு முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. இந்தியா நியூசிலாந்து இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹாமில்டனில் இன்று நடந்தது. டாஸ் வென்ற நியூசிலாந்து பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட் செய்த இந்தியா 4.5 ஓவரில் 22 ரன்கள் எடுத்தபோது மழையால் ஆட்டம் தடைப்பட்டது. அதன் பின் போட்டி 29 ஓவராக குறைக்கப்பட்டது. இந்திய அணி 12.5 ஓவரில் 1 விக்கெட்டுக்கு 89 ரன்கள் எடுத்தபோது மீண்டும் மழை குறுக்கிட்டது. தொடர்ந்து மழை பெய்ததால் நடுவர்கள் போட்டியை கைவிடுவதாக அறிவித்தனர். கத்தாரில் நேற்று நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் மெக்சிகோவுக்கு எதிராக அர்ஜென்டினா கேப்டன் மெர்சி ஒரு கோல் அடித்தார். ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஒரு கோல் அடித்துள்ளார். இதுவரை உலகக்கோப்பையில் 8 கோல்களை அவர் அடித்துள்ளார். இதன் மூலம் உலகக்கோப்பையில் 8 கோல்களை அடித்துள்ள மரடோனாவின் சாதனையை மெர்சி சமன் செய்துள்ளார்.